ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறது உங்க ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் இதெல்லாம் ஈஸியா கிடைக்கும் இதுலாம் கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் என்னென்ன அதை பத்தி தமிழகத்தோட தலை சிறந்த ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் தெளிவான கணிப்புகளை இப்ப நம்ம பார்க்க போறோம் உங்க எல்லாருக்குமே முதற்கன்னியனுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு எல்லாருக்குமே அட்டகாசமா சூப்பரா தூளா கலகலப்பா மங்களகரமா இருக்கணும்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆங்கில புத்தாண்டில் அதே முக்கியமான கிரகங்களான குரு பகவான் ராகு பகவான் செவ்வாய் பகவான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட்டால தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்ற படிகளை செதுக்கி வெற்றி குடிய போறது இந்த விருட்சக ராசினர் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் இந்த வருட பயிற்சி எல்லா ராசிக்குமே ரொம்பவே முக்கியங்க எப்படி நான் நான் சொல்றதை கொஞ்சம் முக்கியமா கவனிங்க பொதுவா பலன்கள் அப்படின்னு பார்த்தா கிரக பயிற்சியின் அடிப்படையில தான் அமையும் முக்கியமா சனி பயிற்சி குரு பயிற்சி ராக கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம தனித்தனியா பாத்துருப்போம் ஆனா இந்த அனைத்து பயிற்சிகளும் வைத்து இந்த ராசிக்கு பலம் இந்த ராசிக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கும்னு தான் வருட பலன் அதனாலேயே மற்ற பயிற்சி பலன்களை விட வருட பலன்களுக்கு முக்கியத்துவம் அதிகம் அதனால இந்த புது வருடத்துல சில ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்க சிவட்சங்கள் தனி பகவானும் குரு பகவானும் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் சிலருக்கு மிக முக்கியமான இந்த ரெண்டு கிரகங்களும் சஞ்சாரம் மற்றும் பார்வையால் உங்களுக்கு எப்படி இருக்க போது இதேனும் பிரச்சனை இருக்கா அதுல இருந்து தப்பிக்க ஏதாச்சும் இருக்கா என்ன பண்ண நல்ல விஷயங்கள் இருக்க முடியும் எட்டாவது ராசி விருட்சகராசிங்க கடின ஒழிப்பு சுறுசுறுப்பு வேகம் கோபம் போன்றவற்றிற்கு அதிபதியான செவ்வாய் உங்க ராசி ஆட்சிக்கு அதிபதியா இருப்பதால மத்தவங்களை விடுவோம் நீங்க கடின உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க ஆராய்ச்சி செஞ்சு புதையல் எடுத்து எப்படிப்பட்ட ரகசியமா இருந்தாலும் சரி அதை கட்டி காக்கும் தன்மை கொண்ட ராசி இந்த விருச்சகம் இவங்கள மாதிரி நட்புனா உயிரையே கொடுக்கும் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மத்தவங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டா இருப்பீங்க ஒரு சிலர் கரடு முரடா இருந்தாலும் மனசு ரொம்பவே சாஃப்டா இருக்கோங்க அதே நேரம் போட்டின்னு வந்துட்டா சிங்கம் மாதிரி கட்டுக்கடங்க கால மாதிரி இருப்பீங்க எதையுமே அவ்வளவு சீக்கிரமா மறைக்க மாட்டீங்க அது யாராவது செஞ்ச உதவியா இருந்தாலும் சரி பகையா பழியா இருந்தாலும் சரி நட்புனா உயிரையும் கொடுப்பீங்க அதே நேரம் நமக்கோ கூட இருக்கவங்களுக்கோ பிரச்சனைன்னு வந்துட்டா எதிர்க்கிறவங்க காலி தெரியாம தப்பு பண்ணிட்டீங்கன்னா யார் மனசையாவது கஷ்டப்படுத்துட்டீங்கன்னா அதை நினைச்சு நினைச்சு கஷ்டப்படுவீங்க மற்றவங்களால செய்ய முடியாதுன்னு தூக்கி போட்ட விஷயங்களை கூட நீங்க கையில எடுத்து என்னால முடியும்னு செய்து காட்டி சாதித்து காட்டுவீங்க இவங்களுக்கு ஐடியாஸ் எக்கச்சக்கமா வரும் இவங்களால இவங்களோட ஐடியாஸால ஆளானவங்க ஏராளம் பேர் ஆனா இவங்களுக்கு முதலீடு செய்ய சப்போர்ட் பண்ண யாருமே இல்லாதால நிறைய பேர் இன்னுமே கஷ்டப்படுறாங்க பிறக்கும் போது எவ்வளவுதான் ஏழையா இருந்தா

நான்காவது இடத்துக்கு வரப்போகும் தொழில்காரகன் மற்றும் ஆயுள் காரகன் சனி பகவான் நன்மை தாங்க செய்வாரு நீங்க கேக்கலாம் என்னங்க சொல்றீங்க மத்தவங்க எல்லாருமே அர்த்தாசிரம சனி பகவான் சொல்றாங்க போட்டு தாக்கும் சொல்றாங்க அப்படின்னு அப்படி எல்லாமே கிடையாதுங்க இவ்வளவு நாள் நீங்க ரொம்பவே ஸ்பீடா இருந்திருப்பீங்க இப்ப கொஞ்சம் ஸ்லோவா இருப்பீங்க ரிசல்ட்டும் கொஞ்சம் ஸ்லோவா தாங்க இருக்கும் அவ்வளவுதான் உழைப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க அது போதும் நீங்க செய்த தரமான வேலைக்கு ரிசல்ட் வர கொஞ்சம் லேட் ஆகும் ஆனாலும் உங்க தரத்திற்கேற்ற அங்கீகாரம் கிடைத்தே தீரும் ஏன்னா உங்களுக்கு இப்போ செவ்வாய் பகவான் சூப்பர் சப்போர்ட்டா இருக்காரு எழுதி வச்சுக்கோங்க சனி பகவான் என்னதான் கொஞ்சம் ஸ்லோ

மற்றும் மிக பெரிய விஐபின் அறிமுகம் கிடைக்கும் அவங்களால உங்களுடைய வாழ்க்கையும் தொழிலும் மேம்படும் அதே நேரம் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்க அவசரமான பேச்சாலையும் கூபத்தாலையும் இதனால் வரைக்கும் உங்க கூட இருந்த ஒரு முக்கியமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் அது யாரா வேணும்னாலும் இருக்கலாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்றவங்க பார்ட்னர்ஸ் லவரா வேணுனாலும் இருக்கலாம் சோ பேசும்போது கவனம் தேவி விட்டு கொடுத்து போறது ரொம்பவே முக்கியங்க எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரம் வச்சுக்கோங்க கடவுள் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பாருங்க ஒரு லெவல் முன்னாடி போக வைப்பாரு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும் நீங்க நம்புற வரைக்கும் நம்பி எல்லா விஷயத்தையும் செய்ற வரைக்கும் கிடைக்கும் போட்டி தேர்வுகள் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு போக்கஸ் பண்ணி பிரிப்பேர் பண்ணுங்க நீண்ட நாட்களாக புதுசா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இலிவலை ஆனாலும் தனி வலைன்னு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது இடம் மனை நிலம்னு வாங்க வேணும்னு நினைக்கிறவங்க நினைச்சது கட்டாயமா நடக்குங்க அதற்கேற்ற இடத்துலதான் குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்காங்க வாய்ப்புகள் எக்கச்சக்கமா கிடைக்கும் கூடவே தடைகளும் இருக்கும் கிடைக்கிற வாய்ப்புகள்ல இருக்கும் பிரச்சனைகளை தூக்கி போட்டுட்டு வெற்றியை நோக்கி போனா கட்டாயமா வெற்றி கிடைக்குங்க ஒண்ணுமே இல்லைங்க உதாரணத்துக்கு ஆபர்ஸ் இன்டர்வியூ எக்ஸாம் மீட்டிங் மீட்டிங் ட்ரைனிங் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க கால டிராஃபிக் ஜாம் பைக் பங்கச்சர் பெட்ரோல் காலி பைக் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் சிறிய உடல் நல பயம் பதட்டம் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இப்படி ஏதாவது ஒண்ணு உங்களுடைய வெற்றிக்கு ஸ்பீட் பிரேக்கரா வரலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொஞ்சம் கூலா நிதானமா யோசிச்சு பண்ணா வெற்றி பெறுவது உறுதி நடுவுல என்ன நடக்குது ஏதே நடக்குதுன்னு எதையும் பாக்காதீங்க எல்லாத்தையும் இடம் தான் உங்களுடைய வெற்றி முக்கியம் அதனால தடைகள் வந்தாலும் வந்தாலும் பிரச்சனைகள் தான் துவம்சம் பண்ணி பட்டையை கலப்புங்க குடும்ப வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் இல்லத்தரசிகள் நிம்மதியா சந்தோஷமாக இருக்கு காலகட்டம் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க வருமானம் பணம் புழக்கம் தேவையான அளவுக்கு இருக்கும் அதை வச்சு ஒரு சிலர் கடனை அடைப்பீங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் புதுசா கடன் வாங்குற எண்ணமும் வரும் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க கொஞ்சம் அதிகமா கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணா கனவு கோட்டை போல கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடப்பது போலவும் அதன் மூலமா அதிக பணம் சம்பாதிக்க முடியும்னு தோணும் இந்த காலகட்டத்துல எல்லாமே மாயையாகவே இருக்கும் சில நேரம் பாசிட்டிவா முடியலாம் சில பேருக்கு நெகட்டிவா கூட முடியலாம் அதனால எதா இருந்தாலும் ஒண்ணுக்கு பலமுறை யோசிச்சு பக்கமா பிளான் பண்ணி பண்ணா எல்லாமே வெற்றி ஜெயம் லாபம் இதே இந்த அர்த்தாஷ்டம சனி மற்ற ராசிக்காரர்களுக்கு வந்தா சற்று சிரமம் ஆனா போராட்டங்களை ஏற்று வாழும் விருச்சிகத்துக்கு சாதகமாக சாதனையாக தாங்க இருக்கும் நான் ஏன் போராட்டங்களை இந்த இடத்துல

பயந்திருக்கும் பழக்கம் ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் பயத்துடன் இருந்த உங்களோட மனநிலை இனிமே அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்ற மாதிரி துணிச்சல் பெருகும் அந்த தைரியம் உங்களால எதையும் சாதிக்க முடியும்ன்ற என்ற தெம்பையும் வீரத்தையும் கொடுக்கும் இந்த காலகட்டத்துல கிரியேட்டிவிட்டி கற்பனை திறன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் நிறைய ஐடியாஸ் அருவி மாதிரி கொட்டும் இதுவரைக்கும் எவ்வளவு பேருக்கு ஐடியாஸ் நீங்க கொடுத்து மத்தவங்க சாதிச்சு பெரிய இருக்காங்க இப்போ நீங்க சாதிக்கும் காலகட்டம் ஆறு முதல் அறுபது வரைக்கும் எல்லாருமே சாதிக்க வைக்கும் நல்லா பெருசு பெருசா நினைக்க வைக்கோ நடத்த வைக்கோ நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரிய வைக்கும் இன்னும் நல்ல விஷயங்களை இருக்கு

குடும்பத்தில் சந்தோஷத்தை பெறுவீங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புரோக்கர்ஸ் கிட்ட ரெகுலரா ஃபாலோ பண்ணி வரன்களை புடிப்பீங்க இப்படி பண்ணா திருமணம் நடப்பது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி நடைபெறும் திருமணத்தால உங்களோட எதிர்காலம் நல்லாவே இருக்கும் குடும்பம் பிரத்தியாகும் காதலும் கைகூடும் இதுவரைக்கும் காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பெற்றோரோட சம்மந்தத்தோட திருமணத்தில் போய் முடியும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்க இங்க எதிர்பார்த்த சிவ நிகழ்ச்சிகள் மங்களகரமாக நடக்கும் ஒரு சிலர் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக வெயிட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதத்துக்குள்ள போஸ்டிவான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயங்கள கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பத்தி யோசிச்சு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுங்க பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் ஃபுளோ பண்ணி வச்சுக்கோங்க தாய் வழி உறவினர்களிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது ஆண்களா இருந்தா பெண்களிடம் பெண்களா இருந்த ஆண்களிடம் கவனமா இருப்பது நல்லது வருமானம் நல்லா வரதால பணம் சம்பாதிப்பதுல ரொம்பவே பெஸியா இருப்பீங்க போல ஓரளவுக்கு வருமானம் வந்துருச்சு டெய்லி டார்கெட் முடிஞ்ச போதும்னு இல்லாம வர வரைக்கும் வரட்டும் வரைக்கும் உழைப்போம் கஷ்டப்பட்டு உழைச்சு தூக்கத்தை மறந்துடாதீங்க கண்ணார எட்டு மணி நேரம் தூங்குங்க உடல் பயிற்சி ரெகுலரா போங்க ஒரு நாளைக்கு மினிமம் நாலு லிட்டர் தண்ணி குடிங்க சந்தோஷமான மனநிலையில இருங்க சர்ச்சுக்கோ தர்காக்கோ கோவிலுக்கோ ரெகுலரா போங்க பாசிட்டிவ் எனர்ஜி வளர்த்துக்கோங்க வாக்கிங் ஜாகிங் போங்க பாடியை ஃபிட்டா வச்சுக்கோங்க நோய் அண்ட கிட்டாண்ட விடம்படிங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போக தேவையில டாக்டர் பார்க்க

கான்செப்ட் என்னன்னா கொடுக்கற நோக்கத்துல கேக்குற எல்லாமே கிடைக்குங்க அதனால எனக்கு இது கிடைச்சா நான் இது செய்யறேன்னு வேண்டிக்கோங்க உங்க வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் அவ்வளவுதாங்க உங்களோட ராசிக்கு எல்லாமே சூப்பரா தூளா தாங்க இருக்கும் நீங்க இறைவனிடம் கிட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்